ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ரா சமையல். இன்னைக்கு சமையலில் ஒரு பாரம்பரியமான கொய்யா இலை முறுக்கு தான் செய்ய போகிறோம். சீப்பு முறுக்கு, விரல் முறுக்கு, சுருள் முறுக்கு, தேங்காய்ப்பால் முறுக்கு இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் பாட்டி அம்மாலாம் கொய்யா முறுக்கு செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சு உரலில் இடித்து மாவு ப்ராசஸ் பண்ணுவாங்க. செம டேஸ்டில் இருக்கும். அதே மெத்தடில் நாம் இன்னைக்கு மிக்சியில் அரைச்சி செஞ்சு பார்க்கலாம் வாங்க. குண்டு பச்சரிசி 1.5 படி எடுத்துருக்கிறேன். 1 படி 1 1/2 படி 1 1.5 படி 1 கிலோ கணக்கு. இதில் தண்ணி ஊற்றி நல்லா இதை வாஷ் பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற விட்டுறணும். 2 hours ஆயிட்டு அரிசி நல்லா ஊறி வந்துட்டு இந்த இதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துடணும். அடுத்து ஒரு காட்டன் துணியில் இதை நல்லா 10 நிமிஷம் காய விட்டுறணும். கையில் எடுத்து இப்படி பார்க்கும்போது அரிசி மட்டும்தான் ஒட்டணும், ஈரம் இருக்கக்கூடாது. இதை நல்லா இடித்து நான் வந்துட்டேன், மிக்சியில் இடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் உள்ள கப்பி இவ்வளவு தான். இது நம்ம இட்லி கரைக்கும் போது இதை சேர்த்து விட்டுக்கலாம். அடுத்து இந்த அரைச்ச மாவை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஈரமாக இருக்குது, கனமாக இருக்குது மாவு. இது லேசாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். பொறுமையாக தான் நம்ம வறுக்கணும். இதை மாதிரி நம்ம கையில் எடுத்து இப்படி கோடு போடுறதுக்கு வரணும். இதுதான் பதம். கையில் இப்படி எடுத்து பண்ணும்போது மணல் மாதிரி வரணும். இது ரெடி ஆகிட்டு மாவு. இப்போ நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். இது எல்லா மாவையும் நான் இதை மாதிரி வறுத்து எடுத்துகிட்டேன். இதை நம்ம ஆற விட்டுடலாம். இதையும் ஆற விட்டு நம்ம சளிச்சு எடுக்கணும். வறுத்து எடுத்ததுனால திப்பி திப்பியாக இருக்கும் மாவு. இது மாதிரி சளிச்சு எடுத்துட்டோம்னா ஈவனாக இருக்கும் மாவு, நல்லா நைஸாக கிடைக்கும். முறுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெடிக்காது. இதான் கப்பி நமக்கு கிடச்சிருக்கு. இதையும் நல்லா நம்ம இதை மாதிரி பரப்பி விட்டுட்டு நல்லா காய விடணும். காய விட்டு இதை நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எல்லா பலகாரமும் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவுலேருந்து 1/4 படி மாவு நான் எடுத்துருக்கிறேன். பச்சை பயிறு வறுத்துட்டு அரைச்சி சளிச்ச மாவு 1/4 படி நான் எடுத்துருக்கேன். தேங்காய் 1, தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா சூடு வரட்டும். இதில் 4 டேபிள்ஸ்பூன் சீனி சேர்த்து விட்டுக்கலாம். முறுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டு டேஸ்ட்டோடு இருக்கும். இது நல்லா சீனி கரையிற அளவுக்கு நம்ம கொதித்து வந்தால் போதும். இது சூடு வரட்டும். அடுத்து மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் எள், தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த 2 மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு பண்ண தேங்காய் பாலை இதில் ஊற்றி கரண்டியால் நம்ம கலக்கி விட்டுக்கலாம். சூடு ஆறின பிறகு நம்ம கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆகிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு. கொய்யா இலை இதை பிரட்டி விட்டு இதில் ஆயில் தடவி நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ கையில் எண்ணெய் தொட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இதை மாதிரி எல்லா மாவையும் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ கொய்யா இலையெல்லாம் ஆயில் தடவிட்டு ஒரு ரோல் எடுத்து நம்ம தட்டிக்கலாம். இப்படி விரலை வச்சு நம்ம இந்த மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி சுற்றி ஒட்டி எடுத்தோம்னா நல்லா பைண்டிங் ஆகிடும். அவ்வளோதான், நல்லா டிசைனாக இருக்கும் முறுக்கு. இதை மாதிரி தட்டிக்கோங்க. இது மாதிரி விரலில் சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கொய்யா இலை கிடைக்கல அப்படின்னா பிளாஸ்டிக் ஷீட்டில் ஆயில் தடவிட்டு ஒரு ரோல் எடுத்து இதை மாதிரி தட்டிக்கோங்க. இதில் வந்து டிசைன் கிடைக்காது, பிளெயினாக இருக்கும். இதை அப்படியே விரலில் வச்சு சுற்றி இதை கொண்டு வந்து இதில் அப்படியே ஒட்டி எடுத்துடலாம். நல்லா ஒட்டி எடுக்கணும், இல்லைனா பிரிஞ்சு வந்துடும் ஆயிலில். அடுத்து கொய்யா இலை கிடைக்கல அப்படின்னா வெத்தலையில் கூட செய்யலாம். அதில் ஒரு உள்ள டிசைன் நமக்கு கிடைக்கும். இதை மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு விரலில் சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை நல்லா காய விட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கணும். காயாமல் போட்டோம்னா மொறுமொறுன்னு இருக்காது, சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் முறுக்கு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஹையில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம முறுக்கை சுட்டு எடுக்கணும். இதில் ஒரு 15 முறுக்கு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பொறுமையாக சுட்டு எடுக்கணும்.
இது மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே செட் ஆகிடும், அடியில் மட்டும்தான் சவக்கும். நல்லா ஆயிலெலாம் வடிச்சிட்டு இதை மாதிரி நம்ம வடித்து எடுத்துக்கலாம். எல்லா முறுக்குமே நான் செஞ்சு எடுத்துட்டேன், மீதி இருந்த மாவையும் நான் சுட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் 80 முறுக்கு கிடச்சிருக்கு எனக்கு. பாதி முறுக்கு சீரப்பாக காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் பேனில் 4 டேபிள் ஸ்பூன் சீனி கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இது நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். கம்பிப்பாக தான் வர தேவையில்லை, பிசு பிசுப்பு தன்மை போனால் போதும். இந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு சீனிப்பாகு பிசு பிசுப்பு தன்மை வரணும், அது வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் இதை மாதிரி இப்படி ஒட்டுனா போதும். இப்போ நம்ம முறுக்கை போட்டு எடுத்துக்கலாம். முறுக்கை போட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டோம்னா செட் ஆகிடும் அடியில். இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடுப்பு ஆஃபில் இருக்கணும். இது நல்லா குலுக்கி விட்டு இந்த மாதிரி குலுக்கி விட்டோம்னா அதில் உள்ள சீரப்பாகலாம் அந்த முறுக்கில் ஏறிடும். இதனால் இதை ஆற விட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து தேங்காய் பாலில் இது சீனிப்பாகில் போடாத முறுக்கு. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இது ஸ்வீட்டாக இருக்கும். ஆற விட்டு நம்ம உடச்சி காட்டுறோம் பாருங்கள், நல்லா இது மொறு மொறுன்னு இருக்கும். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.